திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம் வெள்ளியம்பலத்தான் திருவடிகளில் பரவி உலக பக்தகோடிகள் அனைவருக்கும் என் மனம் மொழி மெய்யால் உங்கள் பாதங்களையெல்லாம் வணங்கி கோவில் மாநகராம் திருக்காஞ்சிபுரத்தில் இன்று விளக்கு கடை என்றவுடன் உங்கள் கண்களில் அந்த விளக்கின் வெளிச்சம் பேரொளி தெரிவதை என்னால் பார்க்க முடிகின்றது. சென்னையில் பிரகாசித்த அந்த விளக்கின் ஒளி கோவில் மாநகராம் காஞ்சிபுரத்தில் இன்று உலகை இன்னும் ஈர்க்கும் வகையில் காஞ்சி காமாட்சியம்மன் பாத நிழலில் ஏகாம்பரத்தின் ஏகமான துணையில் வரதனின் பெரும் வரத்தினில் மிகச்சிறப்பாக ஆர்எல் கைவினை பொருட்கடையில் இன்று உங்களது ஸ்ரீ கலைமாமணி முனைவர் நங்கை நர்த்தகி நடராஜ் நிற்கும் ஒரு பெரும் பேறு பெற்றிருக்கின்றேன். என்னை சுற்றி பார்த்துருப்பீங்க, கைவினைஞர்களின் சிற்பங்கள், அழகு தெய்வங்கள். நாம தான் தெய்வத்தை சுற்றி சுற்றி வரணும்னு சொல்லுவாங்க. இங்கே தெய்வம் நம்மளை சுற்றி சுற்றி இருக்குது. இது ஒரு அருமையான தத்துவ விளக்கம். ஏனென்றால் நம்மளோட இந்து மதத்தில் மாத்திரம்தான் இறைவன் நம்மளை கெஞ்சுறார், என்னை எடுத்துக்கோயே, என்னை கட்டிக்கோயே, என்னை நினச்சிக்கோயேன்னு. பெற்ற குழந்தையையும் நம்ம கடவுளுக்கு இணையாக பார்க்குறோம், தாயையும் கடவுளுக்கு இணையாக பார்க்கிறோம், தந்தையையும் கடவுளுக்கு இணையாக பார்க்கின்றோம், சுற்றத்தையும் கடவுளுக்கு இணையாக பார்க்கின்றோம், நட்புகளையும் கடவுளுக்கு இணையாக பார்க்கின்றோம். எங்கு சத்தியம் இருக்கின்றதோ, எங்கு அன்பு இருக்கின்றதோ, எங்கு ஒழுக்கம் இருக்கின்றதோ, எங்கு உழைப்பு இருக்கின்றதோ, எங்கு நேர்மை இருக்கின்றதோ, அந்த இடங்களிலெல்லாம் நாம் அழைக்காமலே தெய்வம் வந்து இருந்துவிடும். அப்படியான தெய்வங்கள் முழுக்க முழுக்க நிரம்பி இருக்கும் இதுவும் ஒரு திருக்கோவில்தான். உழைப்பின் திருக்கோயில், உயர்வின் திருக்கோயில், முழு அர்ப்பணிப்பும் உழைப்பும். அன்பு சகோதரி ராஜலக்ஷ்மியின் அவர்தம் இரு விழி போன்ற மகள்கள், உயிர்நாதம் போன்ற கணவரின் ஒத்துழைப்பினில் இன்று மிகச்சிறப்பாக வளர்ந்திருக்கும் இந்த இடத்தினில் உழைப்பால் உயர்ந்த நானும் எனது தோழி திருநங்கை சக்தியும் வந்திருப்பது உண்மையில் எனக்கு பெரும் உவகையை கொடுக்கின்றது. தெய்வத்துக்கு நல்லது மாத்திரம்தாங்க செய்ய தெரியும். இனிமே தெய்வத்திட்ட எந்த சூழல் வந்தாலும் கூட அட தெய்வமே இப்படி செஞ்சியேன்னு சொல்லாதீங்க. எது செய்திருந்தாலும் அது நம்ம செஞ்சது தான். தெய்வத்துக்கு நல்லதை செய்ய தெரியும், நல்லதை கொடுக்க தெரியும், நல்லதை மாத்திரமே நிகழ்த்த தெரியும். இவ்வளவு விக்கிரக வழிபாடா, விதவிதமான தெய்வங்களா? நம்ம சிந்தனையோ என்ன ஓட்டமோ ஒரே நிலையில் இருக்கிறது இல்லை இல்லையா? உலகம் சமதளமாக இருந்தால் உங்களுக்கு சரியாக இருக்குமா? ஒரு சதுரமாக உலகின் இயற்கை இருந்தால் ஒத்துக்கொள்ள முடியுமா? மேடுகள், பள்ளங்கள், உயரத்திலிருந்து விழும் அருவி, பாய்ந்து ஓடும் ஆறு, ஆர்ப்பரிக்கும் கடல், தண்ணீரே இல்லாத பாலைவனம், எல்லாமே அழகு. எல்லாத்துலேயும் நான் இருக்கிறேங்கிற ஒரு உணர்வை தான் இறைவன் சொல்கிறார். அப்படியான ஒரு வடிவங்களில் தான் ஈஸ்வரனா, மகாசக்தியா, விநாயகரா, முருகனா, திருமாலா, மகாலட்சுமியா, வாராகி, எல்லா உருவங்களையும் இறைவன் நிறைந்திருக்கின்றார். இதில் ஆண் இறைவன் பெண் இறைவன் இருக்கிறதா? இல்லவே இல்லை. நான் மதுரக்காரி, வாழ வச்சது சென்னை, கபாலீஸ்வரர் கற்பகாம்பாளும். கபாலியும் கற்பகாம்பாளையும் நான் கும்பிட போகிறப்ப எல்லாம் அந்த வாசலில் நுழையிறப்போ எனக்கு மீனாட்சி சொக்கரை பார்க்க போகிற மாதிரியே தோணும். அவரை பார்த்தா எனக்கு மீனாட்சி சொக்கர்ன்னு தோணுவாங்க. இப்போல்லாம் நான் மதுரை போய் மீனாட்சியையும் சொக்கரையும் எங்கள் அம்மா அப்பாவை பார்க்க போனேன்னா கபாலி கற்பகாம்பாள் அங்கே தெரிவாங்க. என்ன அழகான விளையாட்டு இல்லையா? அதுதான் இறைவனுக்கு ஆண் வேஷம் போட்டும் ரசிக்கலாம், பெண் வேஷம் போட்டும் ரசிக்கலாம். ஏன்னா இறைவன் அனாதி, ஆணுமல்லன் பெண்ணுமல்லன் அன்றி அழியுமல்லன் அப்படின்னு மூணும் இருக்குது, மூணும் இல்லைங்கிற ஒரே தாத்பரியம் நம்ம பக்தி மயத்தில் மாத்திரம்தான் இருக்குது. அதோட வெளிப்பாடுகள் தான். ஏன் உருவம் வைத்து வழிபடணும்? நமக்கு ஒரு புள்ளி வேணும், ஒரு கட்டுப்பாடு வேணும்,
ஒரு சக்தி வேணும். நமக்கு எதிர்க்க பிற மனிதர்களையோ பிறர் ஆணைகளையோ நம்பாமல் நமக்கான சுயமரியாதை, தன்மானம், உழைப்பு, விடாமுயற்சி இருக்கும் பொழுது நமக்கு ஒரு குறிக்கோள், அது என்ன தெய்வமாக இருக்கட்டும், சிலா ரூபத்தில் நீங்கள் அல்லாவையும் வழிபடலாம், சிலை ரூபத்தில் நீங்கள் இயேசுவையும் வழிபடலாம், சிலை ரூபத்தில் கௌதம புத்தரையும் வழிபடலாம், சிலை ரூபத்தில் உலகத்தில் எந்தெந்த கடவுள்கள்லாம் காட்டப்பட்டிருக்கோ அத்தனையுமே வழிபடலாம். ஏகம் பரம்பொருள், ஒரே மனது தானே இருக்குது, ஒரே மனதை அங்கே அர்ப்பணிக்கும் பொழுது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, தழுவ குலைந்த நாயகன் மாதிரி இங்கே ஒரு அடையாளமாகவே இருக்கு பாருங்க. இங்கே வந்து ஏகம்பன காமாட்சி தழுவின ஒரு அற்புதமான நிலை. இதெல்லாம் வந்து வரலாறு கதைகளாக பார்க்கக்கூடாது, இயல்பு மனிதர்களின் குறியீடுகளாக பார்க்கணும். பெரும் வெள்ளம் வரும் பொழுது தன் கணவனாக நினைத்து ஒரு மண்ணை பூசனை செய்து கொண்டிருந்த அன்னை, ஐயோ என் பூசனைக்கு பங்கம் வந்துவிடுமோ, என் கணவனை வெள்ளம் அடித்து சென்று விடுமோ என்று ஆற தழுவி உள்ளன்போடு குலைந்த பொழுது அவளது வளைக்கரம் அவரது உடலில் பட்ட தழும்பு இன்னும் இந்த காஞ்சியில் சாஞ்சியாக இருக்கின்றது. அதன் ஒரு குறியீடு. இதை நீங்கள் சிலையா பார்க்க விரும்புறவங்க சிலையா பாருங்க, உள் உணர்வா பார்க்க விரும்புறவங்க உள் உணர்வா பாருங்க. ஒரே அரிசி தான், உலகில் எத்தனை பலகாரங்களாக அதை சாப்பிட்றோம் நம்ம, எத்தனை விதங்களாக மாறுது, அவ்வளவுதான் இறைவன். இன்றைக்கு விளக்கு கடையில் காஞ்சிபுரத்தின் கிளையில் நான் இருக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கு அந்த காஞ்சி காமாட்சி எனது குரு கிட்டப்பா பிள்ளை எங்களோட உயர்வுக்கு பின் நின்ற அத்துணை பெரியவர்களும் அந்த பாக்கியத்தை எனக்கு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக இந்த இடம் மேன்மேலும் வெற்றியடையும், மேன்மேலும் வளரும். ஏன்னா இங்கே உள்ள வர்ற பொழுது ஒரு வியாபார தலமாக இல்லாமல் வர்ற பொழுதே மனம் அமைதியுறும். ஏன்னா சுற்றி சுற்றி அவங்க கடவுளை தான் பார்க்க போகிறாங்க, கடவுள் சுற்றி சுற்றி அவங்களத்தான் பார்க்க போகிறார். இதை விட என்ன ஒரு கொடுப்பினை வேணும்? உன்னதமான தொழில். நான் நாட்டிய கலைஞர். நாட்டியம் என்பது இறைவனை ஐம்புலன்களின் வாயிலாக ஒருநிலைப்படுத்தி நான் உணர்ந்த பிறகு எனக்கு எதிரே இருக்கும் அத்துணை ரசிகர்களையும் பயப்படுத்தி அவங்க ஒரு ரெண்டு மணி நேரம் நர்த்தகி ஆயிடுவாங்க, நான் ரெண்டு மணி நேரம் ரசிகை ஆயிடுவேன். இப்படியான ஒரு கலப்பு தான் அங்கே ஒன்று நடக்குதுல, ஒரு வேதிவினை. அதுதான் இறைவன். குழப்பிக்கவே வேணாம், அந்த தெய்வத்தை கும்பிட்டா கிடைக்குமா, இந்த தெய்வத்தை கும்பிட்டா கிடைக்குமா, ஒன்றுமே வேணாம். நல்ல சத்தியத்தை உள்ள நிரப்பி இது மாதிரியான இடங்களுக்கு வந்து ஆதரவு செஞ்சு அங்கே நின்று இறைவனை நினைங்க. பார்த்தீங்கன்னா அவங்க தோளில் ஒரு கை போட்டு நான் கூடவே வர்றேன் போன்னு சொல்லுவார். அதுதான் இறைவன், அது சூழ்ந்த இடம்தான் இது. இங்கே வந்து எல்லாருக்கும், உலக மக்கள் அனைவருக்கும், எல்லாருக்கும் போட்டி இருக்கும், பொறாமை இருக்கும், வளர்ச்சியில் வந்து விசனப்படுபவர்கள் இருப்பாங்க, என்னென்னமோ சூழல் இருக்கும், அது எதுவுமே நம்மளை செஞ்சிட முடியாது. நமக்கு அழுத்தமான மனதும் திட நம்பிக்கையும் நமது உழைப்பின் பெயரில் இருக்கக்கூடிய உண்மையும் என்றைக்குமே உயர்த்திட்டு தான் போகுமே ஒழிய தாழ்த்த விடாது. எங்களோட வாழ்க்கை வரலாறு அதுக்கு ஒரு உன்னதமான பாடம். நீங்கள் வலைத்தளங்களில் நிறைய பார்க்கலாம். இந்த உலக மக்களுக்காகவும், என்னோட அன்பு சகோதரி ராஜலட்சுமி குடும்பத்தினருக்காகவும், உங்கள் எல்லாருக்காகவும் தொட்டிக்கலை சுப்பிரமணிய முனிவரோட திருவிருத்தம். கண்ணேறு வாராது, பிணி ஒன்று சேராது, கவலைப்படாது நெஞ்சம், கலியாது சலியாது, நலியாது மெலியாது, கலியென்ற பேயடாது, விண்ணேறும் அணுகாது, கண்மவினை தொடராது, விஷம சுரம் வராது, வெய்ய பூதம் பில்லி வஞ்சனைகள் தொடரா, விடம்பரவு ஜந்து மடரா, எண்ணேறு சனனங்கள் கிடையாது, காலபயம் எள்ளளவுமே இராது, இவ்வேளைக்கு இறங்கிய ஒரு தெய்வமுனை அல்லாது இன்னும் ஒரு தெய்வமுலகோ, தன்னேறு கங்கை மலை மங்கையருள் தங்கமே சரசகோபாலன் மருகா, சதுர்மறைகளே தந்த பரமகுருவாய் வந்த சரவண பவானந்தனே, சரவண பவானந்தனே, சரவண பவானந்தனே, திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம் வெள்ளியம்பலத்தான் திருவடிகளில் பரவி ஒரு பெரும் வாய்ப்பை நல்கியவர் ராஜலட்சுமி குழுமத்திற்கும் குடும்பத்திற்கும் விளக்கு கடையின் வளர்ச்சிக்கும் என்றும் எங்களது அன்பும் ஆதரவும் துணிநிற்கும். இந்த தீபத்தின் ஒளி உலகெங்கும் பிரகாசிக்கும் என்று விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அவ்வளோ ஒரு மன வேதனையோட குழப்பத்தோட குடும்பத்தோட அந்த கடைக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறோம்.
நண்பர் குமரேசன் மூலமாக அம்மா தற்செயலாக வந்தாங்க, எந்த அறிவிப்பும் கிடையாது. நீங்கள் கடையில் இருக்கீங்களான்னு சொல்லிட்டு என்னுடைய தோழர் திருநெல்வேலியில் இருக்காரு. நம்ம ரெண்டு பேருக்குமே, ஆமாம் ரெண்டு பேருக்கு, ஆமாம். அவர் வந்து ஒரே ஒரு கல், நீங்கள் கடையில் இருக்கீங்களான்னு கேட்டாரா, அம்மா குடும்பத்தோடு இங்கே தான் உட்காந்துருக்கோன்னு. அம்பாலே பிரதட்சணமாக வந்து நின்ன மாதிரி இருந்தது. நான் அந்நேரம் அவங்க காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணேன். உங்கள் கவலை இன்னைக்கு இன்னைக்கு சொன்ன மாதிரி அவங்க வந்து அன்னைக்கு சொன்ன வார்த்தை உங்கள் கவலைகள் எல்லாம் போகும், பிள்ளைங்க நல்லா வருவாங்க, நீங்கள் இந்த தொழிலில் நல்லா வருவீங்கன்னு வாழ்த்துனாங்க. 6 மாதத்தில் கடை பெரிய கடையாக மாற்றணும். விளக்கு கடையிலேருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, என்னோட குருஜியை தவிர வேறு யாருக்கும் மாலை போட்டு கூப்பிட்டதே இல்லை. ஏன்னா நான் எப்போதுமே அந்த ஆத்மாவுடைய அதோட சக்தி என்னன்னு பார்ப்பேன். ஸோ அப்படி பார்த்து நான் வந்து அதிசயத்த சக்தி இன்னைக்கு நம்ம கடை வாசலுக்கு வருது அப்படின்னோடனே அதை கண்டிப்பாக மாலையிட்டு வரவேற்கணும் அப்படின்றது தான். நாட்டிய உலகம் வந்து எங்களுக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்தது நடராஜர் தான். அவர் வந்து அந்த அதுக்கு பிரதிநிதியாக வந்திருக்கக்கூடிய அம்மா. இவங்களுடைய நடனத்தை நான் பார்க்கக்கூடிய பாக்கியம் வந்து எனக்கு மதுரையில் கிடச்சிது. மதுரையில் அம்மா ஆடும்போது நான் என் பிள்ளைங்கள்ட்ட அம்மாவை தான் அடிக்கடி சொல்லுவேன். என்னென்னா அவங்க விரல் நகம் அந்த முடி கூட, தலையில் இருக்கிற முடி கூட அந்த அசைவுக்கு ஏத்தாப்பில் தான் அசையணும். அவங்கள விருத்தமட்டில் அந்த விரல் நகம் கூட பேசும். அவங்க எடுத்திருக்கிற அந்த சப்ஜெக்டை, அந்த கேரக்டரை அந்த விரல் நகம் கூட பேசுது பாரு. அப்படி உள்வாங்கணும். வாழ்க்கையே தன்னுடைய நடனத்துக்காக, தன்னுடைய அந்த கலைக்காக வாழ்ந்திருக்காங்கன்றதை வந்து இதை விட வேறு யாருமே பண்ணவே முடியாதுன்ற அளவுக்கு நாட்டிய உலகத்தில் ஒரு உச்சத்தில் இருக்கிறவங்க. ஒரே ஒரு மெசேஜ், அம்மா இப்படி வந்தீங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நடுவில் நான் பேசவே இல்லை அவங்க கிட்ட, ஏன்னா அவங்களும் ரொம்ப பிஸியாக இருக்கிறவங்க. ஒரே ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ், அம்மா உங்களை எனக்கு உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா, விளக்கு கடைக்கு வந்திருந்தீங்கன்னு தான் சொன்னேன். பிள்ளைங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்காங்களான்னு கேட்டாங்க. ஸோ அது வந்து ரொம்ப சந்தோஷம் கேட்டு. அவங்களுடைய பிஸி ஷெட்யூல், இதுக்கப்புறமா அவங்களுக்கு 2 நிகழ்வு இருக்குது, அதையும் பரவாயில்லம்மா காஞ்சிபுரத்துக்கு அழைச்சிருக்கீங்க நான் வர்றேன்னு சொல்லிட்டு அந்த அழைச்ச மாத்திரத்தில் சக்திமா அவங்களும் வந்து உடனே நாங்கள் வர்றோம்மா சந்தோஷம்மான்னு சொல்லி. ஏன்னா அன்றைக்கி சக்திமாவை பார்க்கக்கூடிய பாக்கியம் எனக்கு இல்லை, ஆனால் மதுரையிலையும் அவங்கள சந்தித்தேன். மதுரையில் இவங்களையுமே நான் பார்த்தேன். இன்றைக்கி அவங்க விளக்கு கடைக்கு வந்தது ரொம்பவே பெரிய பாக்கியமாக நான் கும்பிடுற காமாட்சி இன்றைக்கி வாசலில் வந்து நின்னதாக நான் உணர்கிறேன். அத்தனை அத்தனை ஒரு 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 பாசிட்டிவ் வைப், வழக்கு கடைனா பாசிட்டிவ் உணர்வு இருக்கணும். அங்கே இன்றைக்கி காமாட்சியே அடியெடுத்து உள்ளே வந்ததாக நான் உணர்கிறேன். நன்றிம்மா. நன்றிப்பா. நன்றி நன்றி.